Hi friends, Hindu Editorial la iniki vanda mukhya news enan paakalam. Adhe samayam aangila vaarthaigala picture adipadaila nama easy ah kattukalam. Delhi government ku central government ku poduvaave paadina ippon illa eppovume paadina kudimi sanai nadandite irukum. Kaaranam enna appdin paakumbodhu nirvaaga kattupaadu adhaavadhu executive control yaar kaiyila appindradhula prachana. Enna reason paakumbodhu IAS adhigaarigal paadina neradiya சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வருவாங்க. அதே சமயம் அங்கே டெல்லியில் வேலை பார்க்குற அதிகாரிகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சொல்லும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று சொல்லும். அப்போ அதிகாரிகள் யார் சொல்கிறத செய்வாங்கன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் செய்வாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ இதனால் இதை எதிர்த்து ரெண்டு நிர்வாகங்களுக்கும் உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி, ஆட்சிகள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் வந்து ரெஜிம்னு சொல்கிறோம், ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை வந்து நீண்ட நாளாகவே நடந்துகிட்ருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கும் அதே சமயம் கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கசப்புணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ கசப்புணர்வுன்றதான் நம்ம இங்கிலீஷில் அக்ரிமோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிரச்சனையை நம்ம உள்ளார்ந்து பார்க்கும்போது உள்ளார்ந்துன்றத நம்ம இங்கிலீஷில் வந்து இன்ஹெரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னதான் தீர்வு, என்னதான் இதுக்கு உதவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதவின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் வந்து எய்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்தை உண்டு பண்ணுறதுக்காக லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அதாவது கவர்னர் நம்ம தமிழ்நாட்டில் கவர்னர் இருப்பார், அதே வந்து யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கும்போது அவங்கள லெஃப்டினன்ட் கவர்னர்னு சொல்கிறோம். ஸோ அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து இறுதி முடிவு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கவர்னர் லெஃப்டினன்ட் கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டு பேருமே ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏற்றுக்கிறதுன்றதை நம்ம இங்கிலீஷில் வந்து அபைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான முடிவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு அதிகாரியை வந்து இடம் மாற்றுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களை அப்பாயிண்ட் பண்ணுறது, வழக்கறிஞர்கள் நம்ம சொல்லும்போது இங்கிலீஷில் ப்ராசிக்யூட்டர்ஸ்னு சொல்கிறது, அதே மாதிரி நிலம் வாங்கும்போது இந்த ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம்ல அது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோலில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதாவது டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் அதே சமயம், ஏன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து மாநில அந்தஸ்து கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து டெல்லி கவர்மெண்ட் கிட்டே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முடிவெடுக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த போக்கு வந்து பொதுவாகவே வந்து அந்த ரெண்டு நிர்வாகங்களுக்கும் ஒரு போட்டி உணர்வை எப்பவுமே வந்து உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும். சரி, நிர்வாக கட்டுப்பாடுன்றதை நம்ம இங்கிலீஷில் எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். உள்ளார்ந்த அன்பு, பாருங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும், ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஹெரண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம், உள்ளார்ந்த அன்பு, உள்ளார்ந்த அப்படின்றத இன்ஹெரண்ட். ஆட்சி ரெஜிம், கெஜ்ரிவால் வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர். கசப்புணர்வு சரிங்களா, அதாவது பாவக்காய் வந்து கசப்பாக இருக்கும், கசப்பான உணர்வு. ஸோ இது இங்கிலீஷில் அக்ரிமோனின்னு சொல்கிறோம். உதவி அதாவது எய்டு, கை கொடுத்து தூக்குறாரு பார்த்தீங்களா, எய்டு உதவி. ஏற்றுக்கொள் அதாவது குழந்தைங்க சொன்னால் கூட நல்ல விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக அதை பெரியவங்க ஏற்றுக்கணும், அதுதான். ஸோ அந்த ஏற்றுக்கொள் யார் சொன்னாலும் நல்ல விஷயம் யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். ஸோ ஏற்றுக்கொள் இந்த இங்கிலீஷில் வந்து அபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வழக்கறிஞர்கள் அதாவது ப்ராசிக்யூட்டர்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.